அது முடிச்சிட்டோமான்னு மட்டும் பார்த்துக்கிடுங்க. ஏழாம் திருமுறை அடுத்தது வந்து நம்ம வந்து ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராண வரிசையில் போகிறதுனால 54வது பதிகம், 54வது பதிகம் அந்த பதிகம் தான். அதில் நம்ம பார்த்த குறிப்பு இருக்குது, என்ன சொல்கிறாருன்னா, சங்கிலியாரை மணந்து, அது அந்த பதிகத்தில் வந்து தான். அந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராண வரிசையில் போனீங்கன்னா இது நல்லாயிருக்கும், கதையோட திருமுறை போகும். சங்கிலியாரை மணந்து மகிழ்ந்திருந்தவர் திருவாரூர் இறைவனை பாடிய பிறகு இந்த திருவொற்றியூர் இறைவனை பாடுகிறார்னு குறிப்பு இருக்குது. இதில் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தில் 776வது மந்திரம்தான் இந்த பதிகத்தை பற்றிய குறிப்பை சொல்லுகிறது. அம்மை வடிவுடை அம்மை இறைவன் படம்பக்கநாதர், படம்பக்கநாதர் தியாகேசர் ஆதிபுரீஸ்வரர் புற்றிடங்கொண்டார் எழுத்தறியும் பெருமான். படம்பக்கநாதர் தியாகேசர் ஆதிபுரீஸ்வரர் புற்றிடங்கொண்டார் எழுத்தறியும் பெருமான். அழுக்கு மெய் கொடு என்று தொடங்கும் மந்திரத்தின் பொருள், சிவனே ஒற்றியூரில் எழுந்தருளியவனே, உன் திருவடியை நான் தடையின்றி அடையவில்லை, திருவடியை உணர்தல்ல தடை வந்ததுன்னு அர்த்தம், நான் உன் திருவடியை தடையின்றி அடையவில்லை, மாசு உடைய உடம்போடு உன்னை அடைந்தேன், நான் அடையத்தக்குவது இதுவே ஆனால் அடுத்த பத்தி, ஒளி இழந்த என் கண்ணுக்கு மருந்து கூறுக, மருந்து கூறுக பசுவிடம் பாலை விரும்புவோர் பசுவில் விழுந்த சாணத்தை அகற்றிவிட்டு, சாணத்தைன்னு சொல்றத விட சாணத்துகள்னு போட்டுடுங்க, நமக்கு அது பசு வளர்க்குறவங்களுக்கு தான் இது புரியும். மாட்டில் பால் கறக்கும்போது வந்து திடீர்னு சாணம் உள்ளே விழுந்துடும், அப்போ அதுக்காக பாலை தூர ஊற்ற மாட்டாங்க, எடுத்து வெளியே போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் பிழுக்கு வாரியும் பால் கொள்ளுவருங்கிறது தான் இதில், சரியா? அதில் என்ன எழுதுனீங்க, அந்த சாணத்தை சாணத்துகள்களை அகற்றிவிட்டு பாலை கொள்வர், அதுபோல நீ என் குற்றம் பார்த்து இகழ வேண்டாம், கொடுத்து வேண்டாம். ஏன், அவங்க சமைச்சு சாப்பிட்டுருப்பாங்க. அடுத்தது என்ன எழுதுனீங்க, சாப்பிட்டுருப்பாங்க, இகழ வேண்டாம் உயிர்கள் மேல், உயிர்கள் இடத்தில் நீ விரும்பும் குணம், என்னிடத்தில் இருப்பதை நீ அறிந்து என்னை ஏற்றுக்கொள்க, என்னிடம் இருக்கும் குணம் என்னவென்றால் உன் திருவடியை நான் மறப்பதில்லை,
நான் வழுக்கி விழுந்தாலும் உன் பெயரே சொல்லுகிறேன். குறிப்புரை: திருவடியை அடைதல் என்பது மாயத்தை கடந்திருத்தல், கைலையில் அவ்வாறு இருக்க வேண்டிய நான் நில உலகில் பிறந்து இவ்வாறு இருக்கிறேன் என்று கூறுகிறார். அதற்கு காரணம் நானே என்று கூறுகிறார். அதனால்தான் நான்படற் பாலதொன்றானால் என்று கூறுகிறார். நான்படற் பாலது ஒன்று ஆனால் என்று கூறுகிறார். பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் என்பது ஒட்டணி. அதாவது தான் கூற வந்ததற்கு பதிலாக வேறொன்றை கூறுவது. திருவடி பிழையேன் என்று சொல்வதன் பொருள், திருவடி பிழையேன் என்று சொல்லுவதன் பொருள் நான் செய்தேன் என்ற உணர்வின்றி செய்தல், நான் செய்தேன் என்று நினைத்து செய்தல் குற்றமாகும். நான் செய்தேன் என்ற உணர்வின்றி செய்தால் மற்ற குற்றங்கள் தானாக நீங்கிவிடும், மற்ற குற்றங்கள் தானாக நீங்கிவிடும். அந்தர பொருள் பாருங்க, புரியலன்னா பார்க்கலாம். அழுக்கு மெய்கொடும் திருவடி அடைந்தேன். அழுக்குங்கிறத நம்ம மலவாசனை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடுறோம். நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி இது சுந்தரருடைய என்ன மொழி தான். ஆமாம், அதுக்காக அவருக்கு அந்த குற்றங்கள் எல்லாம் இருந்துன்னு சொல்லக்கூடாது. அப்படி இருந்து நான் இவ்வளவு பெரிய திருமுறை என்ன செய்ய முடியாது, பாட முடியாது. அப்படி பாடினாலும் அது ஆன்ம வாக்காக போயிடும், அருள் வாக்காக என்ன செய்யாது, போகாது. பாசம் நிறைந்த வாக்குகளாக போயிடும். அழுக்கு மெய்குடுவன் திருவடியடைந்தேன், அதுவும் நான் படற்பாலதொன்று ஆனால், அதுவும் நான் படற்பாலதொன்று ஆனால்ங்கிறது உரையில் எங்கே இருக்குண்ணா, என்ன எங்கே இருக்குன்னா, மாசுடைய உடம்பு கொண்டே அடைவனாயினேன் உரையில் இருக்கா, அந்த இழிநிலைதானும் நான் அடையத்தக்கது ஒன்றே ஆகிவிடுமாயின். அதாவது மாசுடைய உடம்போ தான் நான் இருக்கிறேன், அப்படி உடம்போடு இருக்கணுங்கிறது தான் என்னுடைய நிலைமைன்னு சொன்னான் அப்படின்னு பொருள் எடுக்கணும். உரையில் இருக்குது, கவனிச்சிங்களா என்ன இருக்கு? மாசுடைய உடம்பு கொண்டே உன்னை அடைஞ்சேன், அந்த இழிநிலைதானும் நான் அடையக்கூடியது அப்படின்னாலும் பரவாயில்ல, என் கண்ணுக்கு ஏதாவது கொடுங்க, மருந்தாவது கொடுங்கன்னு கேட்குறார். கண்ணுக்கு மருந்தாவது கொடுங்க. அதுவும் நான்படற் பாலதுண்டானால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வர். அதில் ஒட்டணி இருக்குன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, பிழுக்கை வாரியும் பால் கொள்வர்னா எப்படி பால் அழுக்கிருந்தாலும் பெருசுபடுத்துறது இல்லையோ, அது மாதிரி என்னிடத்தில் இருக்கிற குற்றங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம். இந்த செய்தி நம்ம தானே சொல்கிறோம், இதுக்கு பேர் இதுக்கு தான் ஒட்டணின்னு பேர்.
சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லாமல் வேற ஒன்று சொன்னால் நாம் புரிஞ்சுக்கிடுறோம், அதுக்கு பேர் ஒட்டணின்னு பேர். அதான் பிரிது மொழிதலணின்னு சொல்லுவோம் நாம். உருவகம் வேறு, இது வேறு. இது வந்து ஒட்டணிங்கிறது பிரிது மொழிதலணி. ஆமாம், உருவகத்தில் வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது, அங்கே எல்லாம் வந்துடும். இது பிரிது மொழிதலணின்னா புலவன் தான் சொல்ல வந்ததை சொல்லாமல் வேற ஒன்று சொல்லுவான். இப்போ நம்ம பேச்சிலே இருக்குப்போ, அன்றைக்கி நம்ம அந்த ரவீந்திரன் சாருடைய நிகழ்ச்சியில் நம்ம பேசும்போது ராமர் பாலத்தில் அணிலாக இருப்போம்னா என்ன அர்த்தம்? நீங்களாம் பணக்காரங்க, உங்கள் வேலையை செய்யுங்க, நாங்கள் எங்களால் முடிஞ்சே செய்கிறோம். இது ஒட்டணி தான், புரியுதா? நான் முடிக்கும்போது சொன்னேன், ராமர் பாலத்தில் அணிலாக இருக்கிறோம் அப்படின்னா, அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல சொல்லலாம், எங்களால் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்னா அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அங்கே அதை தான் சொல்ல முடியும். நான் எனக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு வருத்தமாயிட்டு, நம்ம இப்படி சொல்லியிருக்கக்கூடாதுன்னு. நேற்று என்ன கான்செப்ட் வச்சாங்கன்னா, பணத்தை பற்றி யாரும் பேசாதீங்க, மற்றது பேசுங்கன்னு சொல்கிறாங்க. இதே நம்மலாம் சேர்ந்து பணம் போடலாம் அப்படின்னா இவங்களை இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிரும். ரவீந்திரன் இருக்கிறாரு, நான் பணம் போடுவேன்னா எப்படி இருக்கான்? எப்போவுமே இறைவன் நமக்கு கரெக்டாக தான் உணர்த்துவார் எல்லா சபைகள்லையும். அதான் அந்த கருத்தரங்கத்தில் நம்ம சொன்ன பாயிண்ட் எல்லாம் கரெக்டுன்னு நேற்று தான் எனக்கு புரிஞ்சுது. என்ன எழுதுனீங்க? பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் குருங்கிற வார்த்தை வந்துட்டு பாருங்க, அடிகேல் குருவே அப்படிங்கிறனு பொருள் எடுக்கணும், சரியா? குரு எப்போவே வந்துட்டார். இதில் வந்து குருவாக பார்க்க வேண்டிய கட்டாயம் என்ன? இப்போ இந்த சூழலில் குருவாக இறைவன் கூடவே நிற்கிறார, சிவமாக நிற்கலை, ஞான சுந்தரர் கூட இறைவன் யாராக நிற்கிறாரு? அவரே பெண் பார்க்கிறாரு, அவரே பெண் பேசுகிறாரு, அவரே கனவுல வர்றாரு. இது யாரால் தான் முடியும்? குருவால் தான் முடியும், புரியுதா உங்களுக்கு? அது இந்த வார்த்தையை நம்ம குருங்கன்னு எடுக்கிறது இல்லை, திருமுறையில் நாம் எடுத்து பழகிறோம். நீங்கள் நம்ம இந்த மூவர் தேவாரம் பதிஞ்ச பிறகு தான் மூணுலேயுமே அடிகள் இருக்குது. அந்த பார்வையே இன்னும் சைவத்தில் வரல. ஒருத்தர் கூட மூணுவருடைய முதல் பதிகத்தில் அடிகள் இருக்குன்னு இன்னும் எந்த ஆய்விலையும் வரல. ஆமாம், ஆமாம், அதுதான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது என்ன காரணத்தை நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம், அதான் புதுசாக பாருங்கங்கிறோம். இங்கே எப்போவே வந்தாச்சு குரு? ஏன்னா இறைவனை யாராக பார்த்துட்ருக்கிறாரு? குருவாக பார்க்குறாரு, நேருக்கு நேர் சந்திக்கிறாரு. நண்பனுங்கிறது வழக்காக இருந்தாலும் அப்போனா நம்ம வந்து முதல் பதிகத்துக்கு நண்பு நட்பு கிடைக்கும்ல சொல்லணும். நண்பன் தானா இறைவனுக்கு சுந்தரர் அப்படின்னா, அப்போ நீங்கள் முதல் பதியத்துக்கு என்ன சொல்லணும்? நட்பு கிடைக்கும் அப்படி தானே சொல்லணும். நம்ம என்ன கிடைக்குன்னு சொல்கிறோம்? நட்பு என்பதே எதாக தான் இருக்கும்? குருவாக தான் இருக்கும். நீங்கள் மூர்த்தி நாயனார் புராணம் படித்தா ஞான சம்பந்தர் நட்பு கிடைச்சதுன்னு இருக்கும். நட்பு கிடைத்ததுன்னு பொருள் என்ன? குருவர்கள் கிடைச்சதுன்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கிடணும். மூர்த்தி நாயனாரில் வரும், சிறுத்தொண்ட நாயனாரில் வரும். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஆழமாக பார்த்தா அந்த வார்த்தை கிடைக்கும். நட்புங்கிறது இறைவனுடைய நட்புங்கிறது குருவாக வர்றது தான். நட்புங்கிறது நெருக்கம். இறைவன் நெருங்கிறது யாராக நெருங்குவார்? குருவாக தான் நெருங்குவார். அடிகேல் பிழைப்பனாயிலும் திருவடி பிழைய. நான் ஏதாவது தவறுகள் செஞ்சாலும் ஒருவேளை செய்திருக்கலாம், ஆனால் அவனுடைய திருவடியை நான் மறக்கிறதில்ல. அந்த இடத்துல தான் சைவ சித்தாந்தம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவன் திருவடியை மறக்கிறதில்லை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா, நான் பிழை செய்கிறதில்லைங்கிறதுக்கு என்ன பொருள்னா, பிழைப்பன ஆயினும் என்ன பொருள்னா, இங்கு பிழைத்தல் என்பது நான் செய்தேன் என்று செய்தல். நான் செய்தேன்னு நீங்கள் எதையுமே செய்யலைன்னா வேறு என்ன தவறு செய்தாலும் அது என்ன செய்கிறோம், அதில் அடிபட்டு போயிடும்னு அர்த்தம். அவ்வளோ பெரிய சித்தாந்தத்தை அதில் வச்சுருக்கிறாங்க. நான் வழுக்கி விழுந்தால் கூட அவன் பேரை தான் சொல்கிறேன், வேறு எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்துரை, என்னுடைய கண்ணுக்கு நீங்கள் ஒரு மருந்து சொல்லுங்கள். ஒழுக்கம் என்பதற்கு நெறின்னு எடுத்துக்கலாம், நெறியாக இருப்பவனே, ஒற்றியூரில் எழுந்தருள் இருப்பவனேன்னு கேட்குறாரு. அழகான மந்திரம். அடுத்த மந்திரம் எழுதுங்க. அட்டமூர்த்தியாக இருப்பவனே. அடுத்த மந்திரம் ரெண்டாவது மந்தி, எத்தனாவது மந்திரம்? ரெண்டா? ஆமாம். அட்டமூர்த்தியாக இருப்பவன் ஒற்றியூர் என்ற தலத்தில் எழுந்தருளியவன். நான் வினையால் இந்த உலகில் பிறந்தேன். உனக்கு அடிமையானேன். மாதரை மணந்தேன். உன் திருவடியை மறக்கவில்லை. பிற செயல்களை செய்வதில் தவறினாலும் திருவடிக்குரிய அடிமை பண்பில் தவறவில்லை.
செய்யவில்லை. எதற்காக நான் இதையெல்லாம் எடுத்துரைப்பேன், அதாவது இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேங்கிறதுக்கான காரணமே எனக்கு தெரிலங்கிறார். இப்போ நம்ம சிலர்கிட்ட எதையாவது விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம், ஏன் சொல்கிறேன்னு எனக்கே புரியலை, அதை மாதிரி இறைவன்ட்ட சொல்கிறேன். இந்த துன்பமெல்லாம் சங்கிலியாரால் நீ எனக்கு செய்கிறாய், குறிப்புரை இந்த துன்பத்தை நீக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். முதல் மந்திரத்தில் நாம் விளக்கக்கூடிய சித்தாந்த விளக்கு எதிலே வந்துட்டு, உரையிலே வந்துட்டு, உரையிலே வந்துட்டு. ரெண்டாவது மந்திரத்துக்கு, ரெண்டாவது மந்திரத்தை படிங்க, புரிதான் பாருங்கள். கட்டனேன், கஷ்டம்ங்கிறது கட்டம்னு வந்தது, துன்பம்னு அர்த்தம். வடமொழியாளர்கள் கஷ்டம்ங்கிற தமிழ் சொல்ல, வடமொழி சொல்ல நீங்கள் கட்டம்னு சொல்கிறீங்கிறாங்க. நேற்று அது விவாதம் பண்ணாங்க. நாம் என்ன சொல்கிறோம்னா, கட்டம்ங்கிற தமிழ் சொல்ல நீங்கள் கஷ்டமாக மாற்றிட்டீங்க நாம சொல்கிறோம் அப்படின்னு நேற்று விவாதம் பண்ணாங்க தமிழாசிரியர்கள். வடமொழிக்காரங்க நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கஷ்டம்னு சொன்னோம், நீங்கள் கட்டம்ங்கிறீங்க. நம்மளால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கட்டம்னு சொன்னோம், நீங்கள் அதை கஷ்டம்ங்கிறீங்க. அது நிறைய ஒரு பத்து சொல் சொன்னாங்க, நாங்கள் வேட்டின்னோம், நீங்கள் வேஷ்டி நீங்க, புரியுதா, நாங்கள் சலம்னோம், நீங்கள் ஜலம்னு சொன்னீங்க அப்படின்னு தமிழ் சொற்களை வந்து தேவையில்லாமல் அவங்க சமஸ்கிருதத்தில் பயன்படுத்துகிறாங்கங்கிறக்காக விட்டு கொடுக்காதீங்க. தமிழ் சொற்களை எந்த சொல்லுதான், தமிழ் நாங்கள் சொன்னது தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லணுமே தவிர, அவங்க சொல்கிறாங்கிறதுக்காக தமிழ் சொற்களை இது வடமொழி சொல்லு என்ன செஞ்சிடாதீங்க, விளக்காதீங்கன்னு நேற்று ஒரு 15 நிமிஷம் ஒருத்தர் பேசினார். கட்டனேன் பிறந்தேனுக்கு ஆளாய், பிறந்து உனக்கு அடிமையாக இருக்கிறேன். காதல் சங்கிலி காரணமாக, சங்கிலி மேலே எனக்கு அன்பு வந்தது காரணமாக நீ என்னைய எனக்கு வந்து இந்த துன்பங்கள் வருகிறது. எட்டினால் திகழும் அட்டமூர்த்தம் மூர்த்தி, என் செய்வேன் அடியேன் எடுத்துரைக்கேன். இதையெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னு எனக்கே புரியலை. இப்படி சொல்லுவதனுடைய விளைவு, சொல்லுவதனுடைய நோக்கமே எனக்கு புரியாமல் இருக்குதுன்னு சொல்கிறாரு. பெட்டனாகிலும் திருவடி பிழையேன், பெட்டன் என்பதற்கு பிற செய்ய வேண்டிய செயல்களை நான் செய்யவில்லை, ஆனாலும் உன் திருவடியை நான் பிழைக்கலை. அது முத்தையதில் சித்தாந்தம் சொல்லிட்டாங்க, என்ன சொல்லியிருக்கிறாரு, திருவடி பிழைத்தலில்லை என்று சொன்னாலே பிற பிழைகள் அதில் என்ன செஞ்சிடும், அடிபட்டு போயிடும். பிற பிழைகள் அதில் அடிபட்டு போயிடும். எதை பிழைக்காமல் இருந்தால் போதும், திருவடி நான் செய்கிறேனுங்கிற எண்ணம் இல்லாமல் செஞ்சீங்கன்னா நமக்கு வந்து மற்ற தவறுகளெல்லாம் என்ன செஞ்சிடும், அடிபட்டு போயிடும். மற்ற தவறுகளெல்லாம் அடிபட்டு போயிடும், புரியுதா. நேற்று என்னோட லட்சுமி வந்தாங்க, வந்துட்டு அவங்க போய் இடையில பேத்திக்காக போயிட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி இந்த பாக்கியம் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நாங்கள் பொன்னாடை பொறுத்துவோம், நீ வந்து அவங்க 500 கொடுத்துருக்காங்களே, நீ வந்து பொன்னாடை வாங்கிக்க அப்படின்னு. எனக்கு எல்லாம் அதுபோல் ஒன்றும் சிறப்பு வேண்டாம், அவங்க வேலைகள் நடந்தால் போச்சுன்னு சொல்லிச்சுது. நான் சொன்னேன், என்னுடைய கடமை வந்து நீ நன்கொடையாளர், மனைவிங்கிறது அதுக்கு பிறகு, பொன்னாடை வாங்குறது உன்னுடைய விருப்பம், பேரை சொல்கிறது யார் கடமை, என் கடமை அப்படின்னு. இப்படி வேலை தான் பண்ண முடியும் நீங்கள், புரியுதா. நம்ம குடும்பத்தில் கூட தேவையில்லாமல் பேச வேண்டியது வரும். நேற்று சுபாஷ்யா துணைவார் மேலே ஏற்றின பிறகு உஷா லட்சுமியை கூப்பிடுங்கிறது பொன்னாடை பொறுத்துறதுக்கு. அது வந்து என்ன ஆகும்னா, சபையில் வாத்தியார் யாரை நிறுத்துகிறாங்க, குடும்பத்தை முன்னால் கொண்டு வராருன்னு வரும். அதனால் நம்ம, நான் அடிக்கடி சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதாவது யாராவது மனித வெடி குண்டாக மாறினாதான் இராணுவம் என்ன செய்யும், ஜெயிக்கும், வேறு வழி கிடையாது. அதனால் இதில் வந்து எந்த எண்ணம் வந்தால் போதும், நான் செய்கிறேங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட வராமல் நீங்கள் செயல் செஞ்சிட்டிங்கனாலே வேறு தவறுகளெல்லாம் எதில் அடிபட்டுரும், இந்த உயர்ந்த செயலில் அடிபட்டுரும். ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் ஏதாவது நின்று போச்சுது, அதில் தடை வந்துட்டுனா கூட இந்த உயர்ந்த சாதனத்தில் மற்றவர்களெல்லாம் என்ன செஞ்சிடும், அடிபட்டுறோங்கிறது தான் இந்த பதிகத்தினுடைய மைய கருத்துனே சொல்லிட்டு வர்றார், புரியுதா. பெட்டனாகிலும் திருவடி பிழையேன், பிழைப்பனாகிலும் திருவடிக்கு அடிமை ஒட்டினேன். நான் வந்து அப்படியே பிழை செய்தாலும் உன்னுடைய திருவடிக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், அதாவது அடிமையாக இருக்கிறேன், ஆளாக இருக்கிறேன்னா என்ன அர்த்தம், அதை எந்த நூற்பா தான், 10வது நூற்பா தான் இதில் மெயின், அவனே தானே ஆகிய அன்னறி இறைபணி, அதுதான் இந்த பதிகத்தினுடைய பேசிக்கே, புரியுதா. அடிமையாக இருக்கிறேன்,
எனை நீ செய்வதெல்லாம் ஒற்றீர் என்னும் ஊருரைவானே என்று கேட்கிறார். எத்தனாவது மந்திரம்? ஆ, இத்துன்பம் எல்லாம் என் காதலுக்கு இடமாய் நின்ற சங்கிலி காரணமாக எனக்கு வந்திருக்குதுன்னு சொல்றார். அப்படிதானேங்கிற வரியை எடுத்துக்கிடுறோம். அடுத்து கடைசியில் ஒட்டினேன் எனை நீ செய்வது எல்லாம். அந்த தொடர் வந்து ஒரு தனி தொடராக நிற்குது. அது உரையில் நீ எனக்கு மூணாவது மந்திரம், கங்கையை சடையில் உடையவன் நீ, அடியவர்களுக்கு கரும்பு நீ, கரும்பு கட்டி நீ, உள்ளங்கை நெல்லிக்கனி போல் இனியவன் நீ, அமுதம் போல் இனியவன் நீ, அனைவருக்கும் பற்றுக்கோடானவன் நீ, நீ தந்தை, அடுத்த பத்தி சங்கு சிப்பிகள் ஒலிக்க வைரம் முத்து மணி பொன் இவற்றை வாரிக்கொண்டு கடலலை உயரத்தில் எழுகின்ற ஒற்றியூர் இறைவா, கடலலை உயரே எழுகின்ற ஒற்றியூர் இறைவா, நீயே எனக்கு துன்பம் செய்தால் அதை நீக்குமாறு நான் யாரிடத்தில் சொல்லுவேன்? நல்ல மந்திரம், நிறைய அரிய செய்திகள் இருக்கிற மந்திரம், படிச்சு பாருங்க. கங்கை தங்கிய சடை உடை கரும்பே கட்டியே பலர்க்கும் களைகண்ணே, களைகண்ணேனா பற்றுக்கொடைன்னு அர்த்தம், களைகண்ணே, அங்கை நெல்லியின் பழத்திடை அமுதே, உள்ளங்கை நெல்லிக்கனி போன்ற பழமே அமுதமான இனியவனே, அத்தா என்ன பொருள், என்னிடர் அர்க்கெடுத்துரைப்பேன், என்ன அழகா இருக்குது. ஆறு திருவாசகத்தில் இது மாதிரி தொடர் இருக்குது, ஆர்க்கெடுத்துரைப்பேன்ங்கிறது திருவாசகத்தில் இருக்குது. என்னுடைய துன்பத்தை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? சங்கு இப்பி சலஞ்சல முரல், அதுல இருந்து என்ன சத்தம் வருது, சலசலன்னு சத்தம் வருது. வைரம் முத்து பொன் மணி வரன்றி, வரன்றினா வாரிக்கொண்டுன்னு அர்த்தம். ஒங்குமாகடல் ஓதம் வந்து உலம், ஓதம்னா அலை, ஒற்றியூரனும் ஊருரைவானே, நல்ல அழகான வர்ணனை எல்லாம் சிறப்பாக இருக்கு. சித்தாந்த கீழே முதல்ல என்ன செய்திருக்குன்னு பார்க்கலாம். குறிப்பில், குறிப்பில் என்ன இருக்கு பார்க்கலாம். சரியா எழுதுங்க. கரும்பு முதலியவற்றை கூறியது அடியாருக்கு தீமை செய்யாமையை கூறுகிறது. கடல், கடல் நவரத்தினங்களின் உறைவிடம். இப்ப நீங்க பொண்ணு எங்க விளையுன்னு கேட்டா சொல்லுவீங்க, நிலத்துல விளையுதா நீர்ல விளையுதா? ஆனா கடல், கடலுக்கு பொண்ணு எப்படி கிடைச்சுன்னா, கடலுக்கு அடியில் என்ன இருக்குது, நிலம் இருக்கு. அதனால கடல் வந்து நவரத்தினங்களுக்கும் உரிய இடம் அப்படின்னு உரை சொல்றார். இப்போ புதிய செய்தி ஞாபகம் வச்சுடுங்க. கடல் மட்டும் எல்லாத்தையும் கொண்டு வரலாம். இப்போ ஒரு ஆறு சொன்னா குறிப்பிட்டதான் சொல்லலாம், கடலுக்கு வந்து எல்லாமே சொல்லலாம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் அதில் இருக்கிற குறிப்பு. ஒரு செய்தி பாருங்க, நம்ம அதை விரிக்கிறோம். என்ன சொல்றாங்கன்னா, கரும்பு முதலியவற்றை சொன்னது அடியவர்களுக்கு தீமை விளையாமைன்னு சொல்றாரு. அதைத்தான் நம்ம பாசிட்டிவாக இது பண்ணுறோம், தீமைங்கிறத நம்ம இனிமைன்னு மாத்திரம், அவ்வளோதான். புரியுதா? ஆமாம், அதாவது மறைப்பு சக்தியாக இல்லைன்னு அவர் பொருள் சொல்கிறாரு. நம்ம என்ன சக்திங்கிற, அவ்வளவு தான். அந்த கோணத்தில் எல்லாரும் பார்க்கும்போது தேவாரத்துக்குள்ளே போகிற ரூட்டு வேறு, இந்த கோணத்தில் போகும்போது ரூட்டு வேறு. புரியுதா? மறைப்பு சக்தியாக இல்லை என்பது குறிப்புங்கிறாரு. நாம் என்ன சொல்கிறோம், அருட்சக்தியினுடைய குறிப்பு, அருட்சக்தி பேரின்பமாக மாறுதுன்னு சொல்கிறோம். சித்தாந்த விளக்கம், கரும்பு முதலியன
வீடு வேட்டின் அடையாளம். இதனை கரும்பை தேனை பாலை என்று மாணிக்கவாசகர் சொல்லுவார். தேனை பாலை நிறைய இடத்துல இருக்குது இந்த தொடர் திருவாசகத்தில் என்று மாணிக்கவாசகர் சொல்லுவார். சித்தியாரில் இந்த கரும்பு முதலியவற்றை சொல்லி ஒத்து இருப்பன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது சித்தியாரில். சித்தியாரில் கரும்பு முதலியவற்றை சொல்லி ஒத்து இருப்பன் ஒரு வரி வரும். அது அங்கே வீடு பேற்றுக்கான வார்த்தை சித்தியாரில். இங்கு அங்கை நெல்லிக்கணிங்கிறாரு, மாணிக்கவாசகர் தடக்கையின் நெல்லிக்கணிங்கிறாரு. தடக்கையே நெல்லிக்கணி எனக்கு ஆயினன் சொல்லுவது அரியன் சொல்றாருல்ல திருவாசகத்தில். கடல் கொண்டு வந்த பொருட்கள் சிவம் அருள் வழியாக ஆன்மாக்களுக்கு கொடுப்பதை குறிப்பது. சிவம் அருள் வழியாக ஆன்மாக்களுக்கு கொடுப்பதை குறிப்பது. நாம் ஆற்று நீரை அருளாக பார்ப்பது போல் கடல் நீரை அருளாக பார்ப்பது கடினம். கடல் நீரை அருளாக பார்ப்பது கடினம். ஆனால் திருக்களிற்றுப்படியாரில் ஆன்மா சிவத்தில் கலப்பதற்கு எது ஓமையாக சொல்லப்பட்டிருக்குது? கடல் ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடல் ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானசம்பந்தர் தேவாரத்தில் சீகாழி நெய்தல் நில வர்ணனை, கடல் வர்ணனை அதிகம் இருப்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சீகாழி பதிகங்கள் அதிகமாக இருக்கும். நெய்தல் நில வர்ணனை நாம் பார்க்கிறோம். பிறவியை கடலாக பார்ப்பது பார்க்கும் இடம் வேறு, இந்த இடம் வேறு. திருச்சதகத்தில் மாணிக்கவாசகர் சொல்ல தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து எவ்வ என்ற திருவாசகத்தை திருவாசக கருத்து இதில் பொருந்துமானால் பொருத்தி படிக்கலாம். தனியனேன் திருச்சதகம் 26 அல்லது 27 இருக்கும். தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து எவ்வ, பவம்னா கடல், பிறவி பவம்ங்கிறார்ல பிறவி கடல், இதில் பொருத்தி படிப்பதாக இருந்தால் பொருத்தி படிக்கலாம் என்று இந்த அளவில் நாம் இந்த திருமுறையை நிறைவு செய்வோம். 3 மந்திரம் 6 மந்திரம் படித்ததுக்கு சமையல்லாம் பெரிய பெரிய மந்திரம் நிறைவு செய்வோம்.